வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இவ்வளவு சுதந்திரமா நம்மளோட கருத்தெல்லாம் பதிவு செய்யணும்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள் தான். அப்படி அந்த வரிசையில வந்த ஒருவரை பத்தி தான் நான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன். பிறக்கும் போதே ஒரு செல்வந்தராக பிறந்து விடுதலைக்காக அனைத்து செல்வத்தையும் இழந்து தன்னோட மகள்களை திருமணத்தை கூட பார்க்க முடியாம இறந்து போன ஒரு மாமனிதர் வ.உ. சிதம்பரனார் அவர்களை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். வ.உ. சிதம்பரனார் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் அப்படின்ற கிராமத்துல பிறக்கிறாரு. பிறக்கும் போதே ஒரு செல்வந்தரான குடும்பத்துல பிறக்கிறாரு. அவங்களோட தாத்தா வள்ளியப்பன், அவங்க அப்பா உலகநாதன், ரெண்டு பேருமே வழக்கறிஞர். இதை பார்த்து வளரக்கூடிய வ.உ. சிதம்பரனாரும் படித்து முடித்த உடனே வழக்கறிஞர் ஆகிறாரு. என்னதான் வழக்கறிஞரா இருந்தாலும் கூட அவர்கிட்ட சுதந்திர உணர்வு கொஞ்சம் அதிகமாவே காணப்பட்டது. இந்த சுதந்திர உணர்வால 40 வருடங்கள் சிறை தண்டனைன்னு சொல்லி ஆங்கில அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மேல்முறையீடெல்லாம் செஞ்சு அதை 6 வருடங்களா மாத்துறாங்க. அப்படி அவருக்கு 6 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சாருன்னா, ஏன் ஆங்கிலேய அரசாங்கம் அவருக்கு தண்டனை கொடுக்குதுன்னா, முதல் விஷயம் அவர் ஆங்கிலேயர் எதிர்த்து ஒரு கப்பல் நிறுவனத்தை கொண்டு வராரு. அதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்ற கப்பலை கொண்டு வராரு. ஏற்கனவே பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் அப்படின்ற கப்பல் கொண்டு வராங்க. அந்த கப்பல் தூத்துக்குடிக்கும் ஸ்ரீலங்காக்கும் போயிட்டு வரும். அதே மாதிரி இவரும் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி மூலயமா ஒரு கப்பல் அதே தூத்துக்குடிக்கும் ஸ்ரீலங்காக்கும் குத்தக முறையில ஒரு கப்பல் வாங்குறாரு. அப்புறம் இவர் குத்தக முறையில வாங்க தெரிஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கம் குத்தகை கொடுத்தவங்களை மிரட்டுறாங்க. அதனால குத்தகை கொடுத்தவங்க வ.உ. சிதம்பரனார் கிட்ட கப்பல்ல திரும்பி வாங்கிக்கிறாங்க. வ.உ. சிதம்பரனார் இதனால ஒரு சொந்தமா ஒரு கப்பல் வாங்கறதுக்காக மும்பை போறாரு. மும்பை போறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன சொல்லிட்டு போறாருன்னா, ஒண்ணு வர தந்தா கப்பலோட தான் வருவேன், இல்லைன்னா கடல்ல வீழ்ந்து மாய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் இல்லாம மும்பை போய் ஒரு கப்பலையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த கப்பல் காலியா அப்படின்ற கப்பலை வாங்கிட்டு வர்றாரு. அந்த கப்பலை அவரே ஓட்டிட்டு வர்றதாலதான் இவருக்கு கப்பல் ஓட்டிய தமிழர் அப்படின்ற பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் இவர் தூத்துக்குடிக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு கப்பல் விடுறாரு ஆங்கிலேயர் எதிர்த்து. அதனால் மக்கள் அனைவரும் வ.உ. சிதம்பரனார் ஒரு இந்தியர் அப்படின்றதுக்காக எல்லாரும் வ.உ. சிதம்பரனாரோட கப்பலுக்கு வராங்க. இது அறிஞ்ச ஆங்கிலேய அரசாங்கம் கப்பலோட விலையை அவங்களோட கப்பலோட விலையை குறைச்சிக்கிறாங்க. 5 ரூபாய் இந்த கட்டணத்தை 2 ரூபான்னு மாத்துறாங்க. அதே மாதிரி வ.உ. சிதம்பரனாரும் அவரோட கட்டணத்தை 2 ரூபான்னு மாத்துறாரு. அதுக்கப்புறமும் நிறைய பேர் வ.உ. சிதம்பரனார் கப்பலுக்கு போத்தால ஆங்கிலேய அரசாங்கம் உங்களுக்கு நாங்க இலவசமா நீங்க எங்க கப்பல்ல போயிட்டு வரலாம், பிளஸ் உங்களுக்கு ஒரு கொடையும் இலவசமா தரும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லா மக்களும் பிரிட்டிஷ் கப்பலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஆங்கிலேயரை எதிர்த்து முதல்ல ஒரு கப்பல் கொண்டு வந்தது இவர் செஞ்ச முதல் தவறுன்னு சொல்லிட்டு அவர் சிறைப்பிடிக்கும் முதல் காரணம் இதுதான். ரெண்டாவது காரணம் என்னன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு சொற்பொழிவாற்றாரு. அந்த சொற்பொழியில அவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே ஆங்கிலேயர்கள் பொருட்களை வாங்காதீங்க, அப்படி நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு அவங்களாகவே இந்தியா விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்த ஆங்கிலேயர் வெளியேற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுச்சியா பேசுறாரு. இது மூலமா மக்கள் ஆங்கிலேயரை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள துணிவு வருது. இது அறிஞ்ச ஆங்கிலேய அரசாங்கம் எங்கள் மக்கள் எல்லாருமே ஆங்கிலேயரை எதிர்த்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல வ.உ. சிதம்பரனாருக்கு 40 வருடங்கள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத மேல்முறையீடெல்லாம் செஞ்சு 40 வருடங்கள் சிறை தண்டனை 6 வருடங்களா மாத்துறாங்க. அது வரையுமே யார் ஒருத்தர் ஆங்கிலேயரை எதிர்த்து பேசினாலும் 6 மாதங்களோ 1 வருடங்களோ தான் சிறை தண்டனை கொடுப்பாங்க. முதல் முறையா 40 வருடங்கள் சிறை தண்டனை அதுவும் வ.உ. சிதம்பரனாருக்கு சொல்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி இதை அறிஞ்ச அவரோட தம்பி இதனாலே தன்னோட அண்ணனுக்கு 40 வருடங்கள் சிறை தண்டனை அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவர் மனநல பாதிக்கப்பட்டவர் ஆயிட்டாரு. கடைசி வரையுமே வ.உ. சிதம்பரனாரோட தம்பி மனநல பாதிக்கப்பட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வ.உ. சிதம்பரனார் சிறையில் அடைக்கப்படுறாரு 6 வருடங்கள். சிறையில அவர் படக்கூடாத பல துன்பங்கள் அவர் அனுபவிக்கிறாரு. ஒரு செல்வந்தரா பிறந்து இப்படிலாம் ஒரு துன்பங்கள் அனுபவிப்பாருன்னு அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயில் எந்த ஒரு காத்தோட்டம் இல்லாத ஒரு ஜெயிலு. கால்கள் கட்டப்பட்ட நிலையில சணலான ஆன துணிகள், இத சாப்பாடு கூட ஏதாவது பழைய உணவு தான் அவருக்கு தருவாங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் என்ன கேட்டுக்காரு வ.உ. சிதம்பரனார் எனக்கு அரிசி சோறு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேட்டதுக்கு அவளுக்கு 4 நாள் பட்டினி போட்டது மட்டும் இல்லாம 5ஆவது நாள் உணவு கொடுக்கும் போது கூட அதுல கல்லையும் மண்ணையும் உணவுல கலந்து கொடுத்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த சிலையில வந்து அவளை வந்து செக்கிழுக்க வச்சாங்களாம். இதனாலதான் வஉசிக்கு வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற பேரும் வந்துச்சு. அந்த சிலையில பல துன்பங்களை அனுபவிக்கிறாரு வஉ சிதம்பரனார். உணவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்படியே உணவு அவங்க கொடுத்தாலும் அதுல கல்லையும் மண்ணையும் கலந்து கொடுத்து ரொம்ப அவரை வந்து கஷ்டப்படுத்துறாங்க. அடுத்து வந்து வஉ சிதம்பரனார் 6 வருடங்கள் சிறை தண்டனை முடித்து வெளியில வரலான்னு சிறையில இருந்து வெளியில வரும்போது அவர் வரவேற்க வேற யாருமே இல்லையா. அவரோட குடும்பத்தை தவிர வேற யாருமே வரவேற்க வரல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம். சிறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவர் பல துன்பங்கள் அனுபவிக்கிறாரு. அவர் சிறையிலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து அவரை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. எங்க வஉ சிதம்பரனார் வந்து மக்களை வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தூண்டி விட்டுவாரோ அப்படின்றதுக்காக ஆங்கிலேய அரசாங்கம் வந்து வஉ சிதம்பரனார் எங்க போறாரு, யாரை சந்திக்கிறாரு அப்படின்றத வந்து நோட் பண்ணிட்டே இருக்காங்க. வஉ சிதம்பரனார் வந்து தன்னோட நண்பன் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததால வந்து சிறைக்கு போயிட்டு வந்ததால வந்து அவரோட வழக்கறிஞர் பட்டமும் போயிடுது, வேலையும் இல்லாம இருக்காது. அதனால வந்து தன்னோட நண்பன் ஒரு அரிசி கடை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அரிசி கடையில வேலை செய்யறாரு. அரிசி கடையில வேலை செய்யற தெரிஞ்ச ஆங்கிலேய அரசாங்கம் வந்து அந்த அரிசி கடையும் மூடிடுறாங்க. கடைசியில வந்து உணவுக்கு மிகவும் கஷ்டப்படுறாரு. அடுத்து தன்னோட இறக்கக்கூடிய தருவாயில வந்து ஒரு உயில் வந்து தன்னோட நண்பனுக்கு எழுதுறாரு. அந்த உயில அவர் என்ன எழுதுறாருன்னா வந்து இதுவரையும் அவர் யார் யார்கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்காரு அதுக்கான பணத்தையும் தன்னோட 2 மகள்களுக்கு திருமணத்துக்கு தேவையான பணத்தையும் அந்த உயில வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த உயில என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொடுத்த பணம் எல்லாமே வந்து திருமணத்துக்கும் கடன் கொடுக்கவும் சரியா இருக்கும். அப்படி இருக்கும்போது உணவுக்கு வந்து அங்க பணம் இருக்காது. அந்த உணவுக்கான பணத்தை வந்து நான் வழக்கறிஞர் ஆகத்துக்காக நிறைய புத்தகங்களை படிச்சேன். அப்படி நான் வழக்கறிஞர் ஆகத்துக்காக படிச்ச புத்தகங்கள் அனைத்தையும் நீ வித்துரு. அப்படி வித்தா உனக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும். அந்த 200 ரூபாய் வந்து என்னோட குடும்பத்துக்கு வந்து கொஞ்ச நாள் உணவுக்கு வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். தன்னுடைய இலக்கு கூட தருவாயில வந்து வஉ சிதம்பரனார் வந்து பாரதியாரை வந்து வஉ சிதம்பரனார் வந்து மாமான்னு சொல்லிதான் கூப்பிட்டு வரான். என்னோட மாமாவோட பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைவரும் அவரோட மாமாவோட பாடலை கேட்டுட்டே அவரோட உயிரை வந்து அவர் வந்து உயிர் போகுது. வஉ சிதம்பரனாரோட உயிர் பாரதியார் பாடல்கள் கேட்டுட்டே வஉ சிதம்பரனாரோட உயிர் போகுது. அதுக்கப்புறம் அறம் சார்ந்த மனிதர்களாலே நேர்மையான மனிதர்களாலே அறம் வாழ்கிறது, அறம் வாழ்வதாலே உலகம் இயங்குகிறது. இப்படி அறம் சார்ந்த மனிதர்கள் வழியில நடக்க நாமும் முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம்.